வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை அரேயில் சர்ச் பண்ணுறது, அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ரெக்யர்மெண்ட். ஓகே, ஸோ என்னென்னா ஒரு எலமெண்ட் நமக்கு, அதாவது அரே அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் மெமரி லொக்கேஷன், வி ஆர் கோயிங் டு சேவ் தி சேம் டைப் ஆஃப் டேட்டா. இப்போ அரே வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பில்டின் டேட்டா டைப், ஏன்னா நம்ம எல்லா இடத்துல என்ன பண்ணுவோம்னா அரே யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நினைவாக இருக்குது, பில்டிங் டேட்டா டைப்பாக இருக்குது. அரையில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே, டூ டைமென்ஷனல் அரே, த்ரீ டைமென்ஷனல் அரே, இப்படி அதாவது என் டைமென்ஷனல் அரே வரைக்கும் இருக்குது. அப்புறம் ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுனால அரே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, யூஸ் அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் எப்போவுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே இருக்கும், ஏன்னா நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. சரி, அரேக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னு வைங்களேன். நம்ம கிளாஸில் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட என்னது தான் அப்படின்னா அரே தான். ஓகே, அங்கே இருக்க நேம் எல்லாம் அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்டாஃப் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும்னா அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கூப்பிட போகிறாங்க. ஓகே, உங்களோட அட்டெண்டன்ஸ் அங்கே தான் என்னாகுது, மார்க் ஆகுது. சரி, உங்கள் ஃபோனில் கான்டாக்ட் சேவ் ஆகுது பாருங்கள், அது கூட அரே தான். பார்த்தீங்கன்னா என்னாகுது, அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் எல்லாம் சேவ் பண்ணுறீங்கன்னா அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் என்ன இருக்கும், இருக்கும். அங்கே சர்ச் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் வேணும்னா அவங்க நேம் மட்டும் டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட ஃபோன் நம்பரை ஃபெச் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி சிஸ்டம்ல எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சியில் தான் கோட் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எப்படி சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, நிறைய எமோஜிஸ் இங்கே போட்டுட்டு அதிலிருந்து இஸ் திஸ் ப்ரெசன்ட் ஆர் கேன் யூ ஐடென்டிஃபை தி லொக்கேஷன், அதாவது ஒரு டைப் ஆஃப் எமோஜி இருக்குதா அல்லது அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இப்படிலாம் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா கொஷின் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஃபன் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி தானே. ஓகே, உங்களுக்கு தெரியும் எம்மி டைப் ஆஃப் எமோஜி எப்படி இருக்கும், டேஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த எமோஜி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரோல் அது இருக்குதா, இந்த ரோல் அது இருக்குதா, இந்த ரோல் அது இருக்குதா, ஓகே இங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி பார்த்தோன்னா ஃபோர்த் ரோலை தேர்ட் பொசிஷனில் இருக்குது அந்த எம்மி டைப் ஆஃப் எமோஜி. ஓகே, டேஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி உள்ள அந்த எமோஜி எங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், அரையில் சர்ச் பண்ணோம். எனக்கு தேவை என்ன அப்படின்னா எம்மி டைப் ஆஃப் எமோஜி எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இருந்தே இப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு வரேன், இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, ஓகே இங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா. இதுதான் சர்ச்சிங்கான எலமெண்ட். ஓகே, இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரியல் லைஃப்பில் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ சொல்கிறேன் அடுத்து என்னோடய க்வெஷ்சன், விங்க் பண்ணுற மாதிரி கண்ணடிக்கிற மாதிரி உள்ள இமேஜ் எங்கே இருக்குது, எமோஜி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலேருந்து சர்ச் பண்ணுவீங்க இருக்குதா, தேர்ட் ரோ பார்த்துட்டேன், ஃபோர்த் ரோ பார்த்துட்டேன், ஃபிஃப்த் ரோ பார்த்துட்டேன், சிக்ஸ்த் ரோ பார்த்துட்டேன், இல்லை ஓகே செவன்த் ரோவில் இங்கே இருக்குது, செவன்த் ரோவில் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. இப்படி பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சர்ச் அண்ட் எலமெண்ட் இன் அரே அப்படின்னு சொல்கிறோம். இது அரே தான், இது ஆக்சுவலாக இது இந்த டூ டைமென்ஷனல் அரேயில் இருக்குது. இங்கே நான் என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னா சர்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அப்போ என்ன பண்ண, ஒவ்வொன்றா நான் கேட்குறக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அந்த எமோஜி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணுறேன். இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஐஸ் பார்க்குது, அதனால என்ன பண்ணிக்கிறோம், கண்டுபிடிச்சிடும். இதே இது சிஸ்டமுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ ப்ரோக்ராமாக பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு அறையில் மேபி எலமெண்ட் இருக்குன்னு வைங்களேன், 23, 67, 78, 10, 22, 100, இப்படி கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இதில் நான் சொல்கிறேன் 78 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் 78 இருக்குது அப்படின்னு சொல்லணும், எந்த லொக்கேஷனில் 78 இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, மேபி நான் சொல்கிறேன் 150 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஃபுல்லாக சர்ச் பண்ணுவோம். ஓகே, 150 வந்து ஈக்குவல் டு 34ஆ, இல்லை அடுத்தது 150 வந்து ஈக்குவல் டு 23ஆ, இல்லை 150 ஈக்குவல் டு 67ஆ, அதுவும் இல்லை 150 ஈக்குவல் டு 78ஆ, அதுவும் இல்லை 150 ஈக்குவல் டு 10ஆ, இல்லை 150 ஈக்குவல் டு 22ஆ, அதுவும் இல்லை 150 ஈக்குவல் டு 100ஆ, அதுவும் இல்லை. அப்போ என்டையர் அரை நான் சர்ச் பண்ணிட்டேன். ஓகே, என்டையர் அரை நான் என்ன பண்ணிட்டேன், சர்ச் பண்ணிட்டேன். அப்போ அங்கே என்ன இல்லை, எலமெண்ட் வந்து நாட் ப்ரெசன்ட், அங்கே என்ன இல்லைன்னா எலமெண்ட் அங்கே அவைலபிளாக இல்லை. ஓகே, எலமெண்ட் என்னால்
அவைலபிளாக இல்லை, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ அது வந்து என்னது, அன்சக்சஸ்ஃபுல் சர்ச். அப்போ நம்ம கொடுக்குற வேல்யூவை, கீயை என்ன பண்ணணும் அப்படின்னா, அரேபில் கண்டினியூஸாக சர்ச் பண்ணிட்டு வரணும். சர்ச் பண்ணிட்டு வரும்போது நமக்கு, அதாவது உள்ளே இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல் சர்ச், இல்லைன்னா அன்சக்சஸ்ஃபுல் சர்ச், அவ்வளோதான். ஓகே, அப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும்னா, இந்த அரே ஆஃப் எலமெண்ட் வேணும். எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அப்புறம் என்ன வேணும்னா, கீ வேணும். ஓகே, இதெல்லாம் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன். அதனால் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, இன்ட்டு கீ, அதாவது எந்த எலமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ண போகிறோமோ அதைத்தான் நான் சொல்கிறேன், கீன்னு சொல்கிறேன். எனிவே ரிப்பீட் பண்ண போகிறோம், அதனால் ஒரு கவுண்டர் வேரியபிள் ஐ. ஓகே, என்ன பண்ணும், எப்படியோ ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, அப்புறம் ஏன்னு ஒரு அரே சொல்கிறேன். ஓகேவா, அந்த அரைக்கு சைஸு, டோட்டலாக 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு வைங்களேன், சைஸ் சொல்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு நிறைய வேலை என்ன பண்ணலாம், எலமெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாகவே அசைன் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே செய்கிறது தான், முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் அசைன்மெண்ட், அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், டைனமிக் வேல்யூஸ் போகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் அந்த ஹேபிட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டாட்டிக் இன்புட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், அரேயோட எலமெண்ட்ஸ் என்னவோ அதை டிசைட் பண்ணிடுவோம். முதல்ல சொல்லியிருக்கிறது சைஸ் ஆஃப் எலமெண்ட், இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ் இன் சைட்டே அரே. டோட்டலாக என்ன பண்ணியிருக்கேன், 7 எலமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ எலமெண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும்னு வைக்கிறேன். இந்த ஃபார் லூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எலமெண்ட் அத்தனையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இன்ட் ஆஃப் எந்தெந்த லொக்கேஷனில் எலமெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஸ்லாஷ் என் ஏ ஆஃப் ஏங்கிறது நம்மளோட அரே, பர்சன்டேஜ் டி, இங்கே எந்த லொக்கேஷனில் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். அங்கே என்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு பர்சன்டேஜ் டி போடுவோம். அப்போ நமக்கு அந்த வேல்யூவே அங்கே என்ன பண்ணிடுவோம், டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஐ, ஆமாம், ஏ ஆஃப் ஐ அரையில் எங்கே இருக்குது. ஓகே, இது என்ன சொல்லுவோம்னா, இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிற சைஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே இருக்கிறது என்ன சொல்லுவோம், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், அவ்வளோதான். அப்படியே என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஏ ஆஃப் ஜீரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், ஓகே, ஒன்னில் என்ன இருக்குது, ஏஎஃப் ஒன்ல என்ன இருக்குது, 23 இருக்குது. ஏஎஃப் டூவில் என்ன இருக்குது, 67. ஏஎஃப் த்ரீயில் என்ன இருக்குது, 78. ஏஎஃப் ஃபோரில் 10. ஏஎஃப் ஃபைவ்ல வந்து 22. ஏஎஃப் சிக்ஸில் வந்து 100. ஏன் வந்து ஜீரோவில்னா, பை டிஃபால்ட் சியோட அரை எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஜீரோவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அரை இண்டெக்ஸ் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஜீரோவிலேருந்து. இப்படி நீங்கள் ஸ்டாட்டிக் அசைன்மெண்ட் போட்டிங்கன்னா, நீங்கள் டைனமிக்காக பார்க்குறீங்க அப்படின்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அரையோட இண்டெக்ஸ் எங்கேருந்து வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் அரையை பற்றி நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ வந்து அரையை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போலக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே தான் அதாவது ஸ்டாட்டிக் இன்புட் மட்டும் வச்சு பார்க்குறோம். அப்போ இண்டெக்ஸ் எங்கேருந்தா இருக்கும், ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு, நான் இப்படி கொடுத்தா கூட எப்படி போய் மெமரியில் வேல்யூஸ் ஸ்டோர் ஆகும், அரே இப்படி தான் இருக்கும். ஓகே, இதுதான் அரேயோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்படி தான் அரையில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கீ சொல்கிறேன், கீ வந்து 10 சொல்லவா, 10 வேண்டாம், நிறைய 10 இருக்குது, 22. ஓகே, என்ன சொல்கிறேன், 22 சர்ச் பண்ணு, வெதர் 22% இன்சைட் திஸ் அரே ஆர் நாட். 22 இருக்குதா, இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது என்ன தான், சக்ஸஸ்ஃபுல் சர்ச் தான். ஓகே, இது என்ன தான், சக்ஸஸ்ஃபுல் சர்ச் தான். ஓகே, இதை மேபி 115 சொன்னோன்னா அது என்னாயிரும், இருக்காது. சரி, இப்போ அதுக்கு எப்படி கோட் எழுதுறது, இந்த லைன் வந்து நம்ம ஆக்சுவலாக நமக்கு ப்ரோக்ராமுக்கு தேவையில்லை, அதனால என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த கீ கூட கம்பேர் பண்ணணும். ஒவ்வொரு தடவை என்ன பண்ணும், கீ கூட கம்பேர் பண்ணும். நான் எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா, இஃப் ஏ ஆஃப் ஐ, நமக்கு ஐ ஏ ஆஃப் ஐ அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணும், இந்த எலமெண்ட்டை ஒவ்வொன்றா ஃபெச் பண்ணும். அப்போ ஐயோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் ஜீரோத் லொக்கேஷனில் இருக்குது, 1 இருந்தால் ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் இருக்குது, 2 இருந்தால் செகண்ட் லொக்கேஷன். உங்களுக்கு ஃபார் லூப் பற்றி கொஞ்சம் தெரியல அப்படின்னா, ஃபார் லூப்புக்கான வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க, அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா, ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா
பிரேக் பண்ணணும் இந்த லூப். ஈக்குவல் இருந்தால் வந்து பிரேக் பண்ணிடுங்க. அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே அங்கேயே என்ன ஆயிடுச்சு, ஃபவுண்ட் ஆயிடுச்சு, அங்கேயே என்ன ஆயிடுச்சு, கீ வந்து ப்ரெசன்ட் ஆயிடுச்சு, பிரேக் பண்ணிடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் என்ன பண்ணும், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா, எண்ட் ஆஃப் டே இதுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லூப்பை விட்டு பிரேக்னா லூப்பை விட்டு வெளியே வரும். வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு செவன், ஓகே செவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, ஐஎஸ் வந்து ஐஎஸ் லெஸ் தேன் செவனாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதாவது அங்கே மேலே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல, இப்போ நம்ம சொன்னது என்ன கீ 22, ஃபைவ் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இது பிரேக் ஆயிடுச்சு. அப்போ ஐயோட வேல்யூ ஃபைவாக இருந்துச்சுன்னா அது லெஸ் தென் செவன் தான். அப்போ அது என்ன அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் சர்ச். பிரிண்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் சர்ச், இங்கே அந்த எலமெண்ட் என்ன இருக்கு, ப்ரெசன்ட் ஆயிருக்கு, நம்மளோட அறைக்குள்ளே இருக்குது. ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா அது கிரேட்டர் தான் எனக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ எல்ஸ் பிரிண்ட் ஆஃப் அன்சக்சஸ்ஃபுல் சர்ச் இவ்வளோதான். ஒரு எலமெண்ட் உள்ள ப்ரெசன்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கான லாஜிக் இவ்வளோ. இதுக்கு மேலே வந்து இங்கே வேண்டாம். என்ன இந்த ப்ரோக்ராமை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுறோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கீயை வந்து டைனமிக்காக வாங்கலாம், இந்த அரை இன்புட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் டைனமிக்காக கொடுக்கலாம். அரை இன்புட் டைனமிக்காக கொடுக்கும்போது எந்த லொக்கேஷன்லேருந்து கொடுக்கணுங்கிறத நாம் டிசைட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகேவா, பாருங்கள் 22 சொன்னதுனால எனக்கு என்ன வந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல் சர்ச்னு வந்துச்சு. இப்போ இதே இடத்துல 220 நான் சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், வேல்யூ 220 சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும், அன்சக்ஸஸ்ஃபுல் சர்ச். என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டு கூட என்ன பண்ணியிருக்கோம், கம்பேர் பண்ணியிருக்கிறோம், கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ என்னவாக இருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே என்ன என்ன பண்ணிடுச்சு, அதாவது எங்கே, அதாவது எல்லா எலமெண்ட் கடைசி வரைக்கும் வந்திருக்கும். அப்போ ஐயோட வேல்யூ 7 ஆயிருக்கும். நான் லெஸ் தேன் 7 இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் சர்ச்னு சொல்லுறேன், இல்லைன்னா அன்சக்ஸஸ்ஃபுல் சர்ச். அதனால் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, அன்சக்ஸஸ்ஃபுல் சர்ச் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இது ஒரு வெர்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம். அடுத்த வெர்ஷன் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன் அன்டில் தட். பை பை.